ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம June 23, 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். இன்னிலேருந்து நம்ம டெய்லி ஒரு மேப் பேஸ்டு கொஷின் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளாக் சீலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாக் சீ கூட ஒரு 6 கண்ட்ரிஸ் வந்து பார்டர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கலாம். நார்த்தில் வந்து உக்ரைன் இருக்குது, தென் ஈஸ்ட் சைட் பார்த்துட்டிங்கன்னா ரஷ்யாவும் ஜார்ஜியாவும் இருக்கிறாங்க, சவுத்தில் டர்க்கி இருக்கிறாங்க, வெஸ்ட் சைடில் வந்து பல்கேரியாவும் ரொமானியாவும் இருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 6 கண்ட்ரிஸ் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்க நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதுனா நீங்கள் ஏற்றுக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பல்காக ஒரு மேன் இருக்கிறார், ஓகேவா? ஸோ அவர் பேர் வந்து ஜார்ஜ், ஓகே? ஸோ பல்காக ஒரு மேன் இருக்கிறாரு, அவர் பேர் ஜார்ஜ். அவர் இருக்கிற இடத்துல அதிகமாக மழை பெய்யுது, ஓகேவா? ஸோ அதிகமாக மழை பெஞ்சோடனே அவர் வேகமாக போய் கீ எடுக்க ட்ரை பண்ணார். ஸோ ரஷ், ஓகே, ரஷ்னா சீக்கிரமாக போகிறது, வேகமாக விரைந்து போகிறதுன்னு அர்த்தம். ஸோ போய் கீ எடுக்க போகிறார், கீ எடுத்து வீட்டுக்கு போகிறதுக்காக போகிறார், ஓகேவா? ஸோ வந்து என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்குதுன்னா, பல்கேரியா, ரொமானியா, ஜார்ஜியா, உக்ரைன், தென் ரஷ்யா, டர்க்கி, ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம நியூஸ் ஆர்டிக்கல் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? இந்த பேண்டமிக் டைமில் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னா, எப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப வேலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க, ஆனால் வேலை தேடும்போது அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா, அவங்களால வேலை கண்டுபிடிக்க முடியலன்னா, ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றாங்க. சில பேர்லாம் வேலை செய்ய இஷ்டமே இல்லாமல் இருப்பாங்க, ஸோ அவங்களாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரிக்கில் வரமாட்டாங்க. யார் ஒருத்தவங்க வந்து ஆக்டிவாக வேலை தேடியும் அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா, அதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா? ஸோ இதை நம்ம வச்சு நிறைய எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸாக இது இருக்குது, ஓகே? இப்போ நம்மளுடைய கன்சம்ஷன் எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகிருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம், ஓகேவா? ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நிறைய பேர்கிட்ட வேலை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் கன்சம்ஷன் வந்து கம்மியாக இருக்கும், ஓகேவா? அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா யார்கிட்டையும் காசு இருக்காது, அப்போ வந்து கன்சம்ஷன்னா அவங்களோட பேசிக் தேவையை கூட அவங்களால நிறைவேற்றுறதுக்கு காசு ரொம்ப கம்மியாக இருக்கும்ல. ஆனால் அவங்களோட தேவை அப்படியே தான் இருக்கும், அவங்களுக்கு அது மீட் அவுட் பண்ணுறதுக்கு காசு இருக்காது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸாக நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் நிறையா டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரிக்ஷனல், ஓகேவா? ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா ஒரு டெம்பரரியான பீரியட்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்ம வந்து கொஞ்ச நாள் நம்ம வேறு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பீப்புள் வாலண்டியராக அவங்களோட ஜாபை மாற்றிப்பாங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நிறையா பேர் வந்து நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நிறையா ஜாப் நம்ம விட்டுட்டு தான் நம்ம வந்திருப்போம் இல்லையா, ஒர்க் பண்ணுற எல்லாரும். ஸோ அதுதான், ஓகேவா? ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஓகே? அதனால் இது நம்மளுடைய எக்கனாமிக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாது, ஓகே? அப்புறமேட்டு சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, அன்எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்களே, ஸோ அவங்க வந்து எக்கனாமிக்கோட அப்டர்ன் அண்ட் டவுன்டர்ன், ஓகே? ஸோ அதனால் அவங்களுக்குள்ள வேலை வந்து போச்சு அப்படின்னா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா, சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். இதனால் என்ன ஆகும்னா, இப்போ எப்போல்லாம் ஆயில் ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுதோ, இப்போ ஆயில் ப்ரைஸ்னால நிறையா காசு வந்து பொருட்கள் மேலெலாம் அதிகமாயிட்டு அப்படின்னா, சில பேருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா, அப்போ என்ன ஆகாதுன்னா, ரெசஷனரி பீரியடில் ஒர்க் வந்து இருக்காது, ஓகேவா? ஒர்க் வந்து குறைஞ்சிரும். அதே எக்கனாமிக் நல்லா க்ரோத்தாக இருக்குது அந்த பீரியடில் அப்படின்னா, அப்போ நிறைய பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்ல, அதனால இது வந்து சைக்ளிக்காக இருக்கும், ஓகேவா? இது ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா? ஸோ இது நம்மளோட எக்கனாமியில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அதுக்கப்புறமா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகே? என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஹியூமன் தான் ஒர்க் பண்ணால், இப்போ நம்மளுக்கு பதிலாக மெஷின்ஸ் ஒர்க் பண்ணுது இல்லையா? ஸோ வந்து எப்போ மெஷின்ஸ் வந்து நம்மளுடைய ஒர்க் ஹியூமன் லேபர் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுதோ, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றாங்க, ஓகே? அதனால் அந்த ஒர்க்கர்ஸ்க்கு மற்றபடி என்னென்னா, அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காசு கிடைக்கிறது சரி, அவங்க ரொம்ப கம்மியாகும், அப்போ வந்து என்னென்னா அவங்களால கன்சம்ஷன் பண்ண முடியாது, ஓகே? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, ஓகே? இன்னொன்று வந்து இன்ஸ்டிடியூஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகே? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பெர்மனண்ட்டான இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ்னால, இல்லைனா லாங் டேர்மான ஃபேக்டர்ஸ்னால, கவர்மெண்ட் பாலிசிஸ்னால, லேபர் மார்க்கெட் ஃபினாமனால் ஏதாவது ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றாங்க. இன்னொன்று டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் செக்டரில் இது அதிகமாக இருக்கும். இப்போ வந்து 5 பேர் பார்க்குற வேலையை ஒரு 7 பேர் பார்ப்பாங்க, 7 பேர் பார்த்து இந்த 5 பேருக்கான சேலரியை ஷேர் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தா அந்த வேலையை 5 பேரே செஞ்சு முடிச்சிடலாம், ஓகே? அப்போ 2 பேர் எக்ஸ்ட்ரா தான் வேலை பார்க்குறாங்க, அதனால 5 பேருக்கான சம்பளம் கரெக்டாக போகாமல் அதிலேயே ஒரு டிவைட் ஆகி மிச்சம் 2 பேருக்கு கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதுதான், ஓகேவா? என்னென்னா, டூ மெனி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து கொஞ்சம் ஜாப்க்காக எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஓகேவா? அதனால ப்ராடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதான் வந்து டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இது அக்ரிகல்ச்சர் செக்டரில் அதிகமாக இருக்கும், ஓகே? தென் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸில் ஒர்க் இல்லாமல் நம்ம வந்து ஆர்பன் ஏரியாவுக்கு வேலைக்காக போகிறோமோ பீப்புள், அதை தான் வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ டேட்டா பாயிண்ட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒர்க்கர் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து
என்ன மாதிரி இப்போ சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஸ்டாண்டர்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ஷன் நெட்ஒர்க் அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு டேட்டா பாயிண்ட் டிஸ்ட்ரெஸ்டு கால்ஸ் அப்படின்னு. அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 92% ஒர்க்கர்ஸ்க்கு எந்த விதமான சேலரியும் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா லாக்டவுன் COVID-19 செகண்ட் வேவ் அப்படின்றதுனால 92% ஒர்க்கர் அவங்களுடைய வேஜஸ் வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து எம்ப்ளாயர்ஸ் இன்னும் ஒர்க்குக்கு வேஜ் கொடுக்கல அப்படின்றாங்க. தென் 34% ஒர்க்கர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க லாக்டவுனுக்கு முன்னாடி வேலை பார்த்துருப்பாங்களே, ஸோ அந்த ஒர்க்குக்கே இன்னும் அவங்களுக்கு காசு டியூஸ் வந்து வாங்கலை அப்படின்றாங்க. ஓகே, தென் 15% ஒர்க்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு அளவு பார்ஷியலி தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுவும் ஃபுல்லாக கிடைக்கல அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த டைமில் அன்அவைலபிலிட்டி ஆஃப் ஒர்க் அதிகமாகிடுச்சு, ஒர்க் வந்து அவ்வளோவா எங்கேயுமே இல்லை அப்படின்றாங்க. இன்னொன்று வேஜ் பேமெண்ட் வந்து ரொம்ப பெண்டிங்கில் இருக்குது, வேலை பார்த்ததுக்கு கூட கூலி கரெக்டாக கொடுக்கல அப்படின்றாங்க. அதனால என்னன்னா சேவிங்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்றாங்க. ஏன்னா கையில் இருக்கிற காசு தானே நம்ம செலவு பண்ண முடியும். ஓகே, தான் வந்து டேட்டா பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேண்டமிக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேண்டமிக் அப்படின்னு பார்க்கும்போது அது சில்ட்ரனுடைய மென்டல் வெல்பீயிங்கில் என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. சில அதுக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்துட்டிங்கன்னா பேண்டமிக், அதனால் வந்து லாக்டவுன், சில பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகல, அப்போ வந்து மிஸ் அப்புறமேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப கம்மியாகிடுச்சு, பாடம் எல்லாமே யாருன்னா குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குல்ல, ஸோ அதான் வந்து ப்ரிவைலிங் சுச்சுவேஷன். இதனால் என்ன ஆகிட்டு அப்படின்னா குழந்தைங்க அப்படின்னு வரும்போது அவங்க அதிகமாக வருஷத்துக்கு மேலே இவங்க இன்டோர்லேயே இருக்கிறாங்க, அவுட்டோருக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அதனால என்னென்னா பிள்ளைங்களுக்கு ஆக்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வெளியில் போய் பேச நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது தான் நிறைய பேர் கூட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அப்போ நம்மளுக்கான ஆக்டிவ் மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆகும். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அது இப்போலாம் நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரு வீட்டில் ஒருத்தவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அது போக ஒரு குழந்தைங்க இல்லை 2 குழந்தைங்க இருப்பாங்க. அப்போ வந்து இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாகும், அதனால அவங்களோட மைண்ட் ஆக்டிவ்னஸ் இது கம்மி பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் என்ன ஆகுதுன்னா ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் ஸ்க்ரீன் பார்க்க முடியாதுல்ல, ஸோ வந்து அது அவங்களுடைய லிட்டில் ஸ்பேஸாக இருக்குது, அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. இன்னொன்று ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும்போது குழந்தைங்க வந்து கற்றுக்கிறதுக்கான க்யூரியாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை ஒரு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கும் இல்லையா அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, அது அவங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் கம்மியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இன்னொன்று சில்ட்ரன் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டிஸ்இன்ட்ரெஸ்டடாக டிமோட்டிவேட்டடாக அப்படி தான் ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிறாங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே கவனிக்கணுமே கவனிக்கிறாங்களே தவிர ரொம்ப ஃபோர்ஸாக கவனிக்கலை அப்படின்றாங்க. ஓகே, அதனால் குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படும்னா 4 to 6 years சில்ட்ரன் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும்போது அது ஃபோக்கஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி ஆஃப்லைன் கிளாஸ்லேயே சின்ன பிள்ளைங்களை வச்சு பாடம் ரொம்ப கஷ்டம், ஸோ ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபோக்கஸிங் அப்படின்றாங்க. இன்னொன்று மேஜர் கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன் அடிக்ஷன், சில பேர்லாம் ஃபோனே பார்த்து பார்த்து அவங்களுக்கு அதில் அடிக்ட் ஆகிடுறாங்க. தென் பேரண்டல் கேர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அதில் சேலஞ்சாக இருக்குது, ஏன்னா பிள்ளைங்க அப்படிங்கும்போது அவங்க ஃபோன் யூஸ் பண்ணும்போது இல்லை சைபர் பூலிங் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பேரண்டல் கேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேலஞ்ச் அப்படின்றாங்க. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன் டைம் அப்படிங்கிறது வந்து நிறையா லோன்லினஸ் டிப்ரெஷன் இந்த மாதிரி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை சொல்கிறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டமில் என்னென்ன மாதிரி இம்பாக்ட் அப்படின்றாங்க. ஓகே, என்னென்னா இப்போ வந்து ஆன்லைன் மீடியம் அப்படிங்கிறது ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசான சிஸ்டம். ஓகேவா, டீச்சர்ஸ்மே அவங்களுக்கு சில்ட்ரனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அதை வந்து இப்போ ஸ்கூலில் இருந்தாங்கன்னா ஒரு குழந்தையோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது நல்லா படிக்கிறாங்களா நல்லா கவனிக்கிறாங்களான்னு தெரியும், பட் ஆன்லைனில் இது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது டீச்சர்ஸ்க்கு அப்படின்றாங்க. இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் அதையும் வந்து அசஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு வைக்கும்போது நம்மளால் எவ்ரி டைம் குழந்தைங்க பார்த்துறாங்களா பார்க்காம எழுதுறாங்களா நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா, ஸோ அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்கேஜ்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப கம்மியாகிடுச்சு, சில நேரம் ஆப்சன்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, இன்னொன்று ஏன்னா ஸ்கூல் டைம் நம்ம போனோம்னா யாருக்கெலாம் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ அந்த டிஃபிகல்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி டீச்சர்ஸ் வந்து ஸ்பெஷல் கேர் கொடுப்பாங்க, பட் இங்கே அது ஆப்சென்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா, அப்புறம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பேரண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுச்சு, அதனால் பேரண்ட்ஸ்க்கு அவங்க வீட்டு வேலையும் சேர்த்து தென் ஓவர் பேர்டனாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குது அப்படின்றாங்க. தென் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு லேப் இருக்கும் தென் ஃபீல்டு விசிட்ஸ் இருக்கும், அதனால் நம்ம வந்து நிறைய கற்றுக்கலாம், பட் இது அப்போ ஆன்லைன் கிளாஸில் அவைலபிளாக இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா, இன்னொன்று இது ரிச் அண்ட் புவர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேப்பை இன்னும் கொஞ்சம் வைடன் பண்ணியிருக்கு. ஏன்னா லெஸ் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரன் கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்காது, கம்ப்யூட்டர் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஒரு கட்டத்தில் டிமோட்டிவேட் ஆகிடுது, நம்ம கிட்டலாம் இது இல்லையோ அந்த மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னு இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், ஏன்னா பேண்டமிக் அப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேஷியோ வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க இம்பாக்ட். ஓகேவா, ஸோ சஜஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரோஆக்டிவாக பாசிட்டிவாக இருக்கணும், குழந்தைங்க ஏதாவது சொல்ல வராங்க ஸ்டோரிஸ் சொல்ல வராங்கன்னு நம்ம வந்து கேட்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா, அவங்கள உடனே நம்ம அதெல்லாம் சொல்லாத அப்படி சொல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இன்னொன்று
அது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பேரண்ட்ஸுடைய பிஹேவியர் வந்து குழந்தைங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ணும், ஓகேவா? ஸோ வந்து பிஹேவியர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து நல்லா சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. தென் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பேஷண்ட்டாக இருக்கணும், ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்றாங்க, ஓகேவா? ரொம்ப கற்றுணும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு தேவைகளை வந்து மீட் அவுட் பண்ணணும், அவங்க கூட பேசணும் அப்படின்றாங்க. தென் பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு சில டாஸ்க் கொடுக்கணும், ஓகேவா? அவங்களுக்கு சும்மா டிவி ஃபோன் அப்படியே கொடுக்காம சில டாஸ்க் கொடுத்து அவங்களை வந்து என்கேஜாகவே வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து கண்டிப்பாக நம்ம மானிட்டர் பண்ணணும், அதுவும் ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மானிட்டர் பண்ணணும். இன்னொன்று குழந்தைங்களோட ஹெல்த்தில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று அவங்க கூட யங் சில்ட்ரனாக இருந்தாங்கன்னா டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்னென்னா மற்றவங்க கூட அவங்க ரிலேஷன்ஸ் மேக் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இன்ட்ராக்ஷன் அதில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னா இவங்க பேரண்ட்ஸ் கூட நம்ம குழந்தைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க, ஓகே? ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரே ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் எல்லா குழந்தைங்களையும் அடைக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொருத்தரும் வந்து யூனிக், ஓகேவா? ஸோ அவங்களுக்கு என்ன விதத்தில் நம்ம வந்து அவங்கள டீல் பண்ணலாம் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக நம்ம டீல் பண்ண பழகிக்கணும் அப்படி சொல்லி முடிக்கிறாங்க, ஓகே? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பற்றி ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனா ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன், ஓகேவா? அது அக்யூரேட்டாக இல்லாமல் இன்அக்யூரேட்டாக இருக்கும். அதனால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணுறோம், ஓகேவா? ஆனால் நம்மளோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒருத்தவங்களை பற்றி நம்ம ஒரு நியூஸ் எழுதுகிறோம் உடனே, ஆனால் அவங்கள வந்து நம்ம ஹார்ம் பண்ணணுங்கிறது நம்மளோட இன்டென்ஷன் கிடையாது. அப்படி இல்லாமல் இருந்துமே அவங்கள பற்றி தப்பான கரெக்டான இல்லாத இன்ஃபர்மேஷன் எழுதணும்னா அது மிஸ்இன்ஃபர்மேஷன் தான், ஓகே? இதுக்கு சோர்சஸ் என்னென்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அது சேனல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், வாட்ஸ்அப், இதெல்லாம். இது போக லோக்கல் டிவி, ரேடியோ அதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு அப்படின்றாங்க, ஓகேவா? இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப குயிக்லியாக பரவிடுது, அதுவும் ஈஸியாக எல்லோரும் அப்சர்வ் பண்ணிடுறாங்க, அதனால் பீப்புளோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இது ரொம்ப பெரிய ரிஸ்கில் போய் முடியும் அப்படின்றாங்க, ஓகே? இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபோடியா, இன்ஃபோடிமிக் அது கூட சேர்த்து வந்து போகும்போது இது இன்னும் கொஞ்சமான தீய விளைவுகளை ஏற்படுத்தும், இந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான், ஓகேவா? ஸோ நம்ம வந்து இன்ஃபோடமிக் அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் எபிடெமிக் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம்னா இது வந்து ஓவர் அபண்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஓகேவா? என்னென்னா இப்போ கரெக்டாக இல்லாத நியூஸ், ஓகேவா? சில இது கரெக்டாக இருக்கும், சில இது கரெக்டாக இருக்காது, ஓகேவா? இன்அப்ராப்ரியேட்டான நியூஸ் வந்து மக்களுக்கு போய் சேரும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான விதத்தில் போய் சேராது, ஓகேவா? இன்னொன்று அவங்களுக்கான மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? அப்புறமா பீப்புளுக்கு நம்ம எந்த ஒரு நியூஸை நம்பணும், எந்த ஒரு நியூஸை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி சோர்ஸ் வந்து இல்லாமல் போகுது இந்த இன்ஃபோடமிக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இந்த பேண்டமிக் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது பேண்டமிக் டைமில் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றாங்க, அது COVID-19 அதிகமான லெவல் ஆகிடுச்சு, இது ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன்றாங்க, ஓகே? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ பேண்டமிக் நம்ம எல்லாரும் வீட்டில் தான் இருக்கிறோம், ஃபோன் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ஓகே? அதனால் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அதுவும் பேண்டமிக் ரிலேட்டடான நியூஸ் வந்து சர்ச் பண்ணும்போது இப்போ அந்த நோயோட அறிகுறி என்ன, அந்த நோய் வந்து என்ன விதமான தீவிரத்தில் இருக்குது, அதுக்கு வந்து வேக்சின்ஸ் எப்படி அப்படிலாம் பார்க்கும்போது இதில் என்னென்னா ரொம்ப அதிகமான மிஸ்இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன், இன்அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது வேகமாக பரவுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? WHO படி இந்த COVID-19 அப்டேட்ஸ் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து 50-70% எல்லா ஜென்ரேஷன் பீப்புமே சர்ச் பண்ணியிருக்காங்க, இப்போ தாத்தா பாட்டியிலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அதுலேயும் நிறையா வந்து ஃபால்ஸான மிஸ்லீடிங்கான ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த அதனால் இப்போது நெட்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு கூகுளில் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்கன்னா அதோட குவாலிட்டி செக் பண்ணாமல் அதோட பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் அந்த நியூஸ் கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்க்காமலே என்ன ஆகிடுதுன்னா அது எல்லாருக்கும் வேகமாக பரவிடுது. அதனால் அது என்ன ஆகுது அப்படின்னா குளோபலோட ஹெல்த் சிஸ்டம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு பேடான ஒரு தாட் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? இதுக்கு வந்து என்ன இது இவர் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காருன்னா டிஜிட்டல் நியூஸ் ரிப்போர்ட் 2020, ஓகேவா? இது வந்து 10th edition ரிப்போர்ட் வெளியில் விட்டுருப்பாங்க. யார் வெளியில் விட்டுருப்பா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரியோட்டர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டடி ஆஃப் ஜேர்னலிசம் இன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஓகேவா? ஸோ அந்த இன்ஸ்டிடியூட் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ரேஞ்ச் ஆஃப் கண்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டோம், நியூஸ் அப்படிங்கிறது எல்லோரும் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, அது என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனாக இருக்குது, மிஸ்இன்ஃபர்மேஷனாக இல்லைனா கரெக்டான இன்ஃபர்மேஷனாக அப்படின்னு பார்க்குறாங்க, ஓகேவா? அதில் 2021 ரிப்போர்ட் அப்படிங்கும்போது இதில் வந்து நிறையா பேர் எடுத்திருக்காங்க, அதுவும் முக்கியமாக கொரோனா வைரஸ் அப்புறமேட்டு அதனால் நியூஸ் கன்சம்ஷன் அதோடய ப்ராக்ரஸ் வந்து எப்படி இருக்குது, மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா அப்படின்னு பார்த்துருக்காங்க, ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இவங்க ஒரு 6 continents எடுத்து அதில் 46 markets கவர் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் டைம் இந்த தடவை வந்து இந்தியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, நைஜீரியா, கம்போடியா,
சாரி கொலம்பியா தென் பெரு ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து பார்த்துருக்குறாங்க. அப்படி எடுத்து பார்க்க போச்சுல அவங்களுக்கு சில ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ அதோட ஃபைண்டிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குளோபல் லெவலில் ஃபால்ஸான மிஸ்ரீடிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 58%. அதுவும் மோஸ்ட் கன்சர்ன் வந்து ஆஃப்ரிக்காவில் தான் 74%, லோயஸ்ட் கன்சர்ன் வந்து யூரோப்பில் 54%. லோயஸ்ட் கன்சர்னுமே 50 above தான் இருக்குது ஓகேவா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது அப்படின்றாங்க. இன்னொன்று ஃபார்ம்ஸ் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும்போது இதில் மிஸ்லீடிங் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. இதோட ஃபார்மேட் வந்து மோஸ்ட்லி ரீ கன்ஃபிகரேஷனாக இருக்குது, அதாவது ஏற்கனவே இருக்கிற நியூஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம அது வேகமாக வந்து பரவிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க, ஆல்ரெடி இருக்கிற ட்ரூவான இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அதை ரீஒர்க் பண்ணி அதை வந்து வேகமாக சர்க்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன் மூலமாக தான் 87% அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க, அதுவும் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றாங்க ஓகே. இன்னொன்று வந்து டாபிக்ஸ் வந்து எதை பற்றிலாம் அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னா, மோஸ்ட்லி வந்து கொரோனா வைரஸ் ஓகேவா. அதாவது பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத தாண்டி, ஏன்னா ஃபஸ்ட்லாம் பாலிடிக்ஸ் உள்ள அதை பற்றி தான் மிஸ்இன்ஃபர்மேஷன் வரும், இப்போ அதை தாண்டி கொரோனா வைரஸ் பற்றி அதிகமான மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதுவும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சோஷியல் மீடியா வழியாக குயிக்காக ரூமர்ஸ் அப்புறமேட்டு கான்ஸ்பிரசிலாம் பரவிடுது அப்படின்றாங்க ஓகேவா. அப்புறம் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப் எடுத்து பார்க்கும்போது, லாட்டின் அமெரிக்கா ஏஷியாங்கெலாம் பார்க்கும்போது அங்கே வந்து அதிகமான இதில் இது இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் வேமா பரவுகிற இடங்கள் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இதோட இது கொடுத்துருக்குறாங்க. மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கும் போது 54% வந்து கோவிட் பற்றி தான் இருக்குது, தென் 43% பாலிட்டிக்ஸ் பற்றி இருக்குது, அதுக்கப்புறமேட்டு செலிபிரிட்டிஸ் பற்றி ஒரு 29%, தென் கிளைமேட் சேஞ்ச் பற்றி 20% அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அப்புறமேட்டு இதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு எடுத்து பார்க்காங்க ஓகேவா. ஸோ அப்படி எடுத்து பார்க்கும்போது இந்த கோவிட் 19 பற்றின மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் வந்து வேகமாக பரவுது இல்லையா, ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் வந்து இது என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, பொலிட்டிஷியன்ஸ் வந்து அதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க 29%, அதுக்கப்புறமேட்டு ஆர்டினரி பீப்புள் ஓகேவா. ஸோ அவங்களுடைய பிஹேவியர் வந்து 16%, தென் ஆக்டிவிஸ்ட் பார்த்தோன்னா அது வந்து 15%, இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து சோர்ஸ் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன். அப்புறம் இது வந்து முக்கியமாக டாப் டு டவுன் மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்றாங்க ஓகேவா. அதுவும் 69% ஓகேவா. இப்போ ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டிஸ் சொல்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு லீடர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க இதை பற்றி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்னா அது வேகமாக பரவுது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் கூட நம்ம கோவிட்19 வந்து தடுக்கிறதுக்காக கவு யூரின் கவு டங்க்லாம் பூசிக்கலான்றது ரொம்ப வேகமாக இன்னும் கூட வந்து அது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஆர்டினரி பீப்புளுக்கு ரொம்ப வேகமாக போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு ரொம்ப வேகமாக இந்த நியூஸ் பரவுது. யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் இல்லையோ அவங்களுக்கு வந்து இந்த நியூஸ் அவ்வளோவா போகிறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபோன் இருக்காது, அப்போ அவங்களுக்கு வந்து நார்மலாக அவங்க லைஃப் லீட் பண்ணிக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு சொல்கிறாங்க, கோவிட்19 பற்றின ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நிறையா கண்ட்ரீஸில் வந்து போயிட்டுருக்குது. அது முக்கியமாக வந்து ஃபார்மர் US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது ஓகேவா, அந்த மாதிரி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இன்னும் அவைலபிளாக இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் கோவிட்19க்கான ரெமடிஸ் வந்து இந்தியன் பொலிட்டிஷியன்ஸ் அப்புறமேட்டு பப்ளிக் ஃபிகர்ஸ்லாம் சொன்னதும் எந்த ஒரு சயின்டிஃபிக் பேசிஸுமே இல்லாமல் நம்ம கவு யூரின் கவு டங்க் யூஸ் பண்ணலாம்னு சொன்னது வந்து இன்னும் அவைலபிளாக தானே இருக்குது ஆன்லைனில். ஸோ அந்த மாதிரி இது சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதிகமாக போகுது, நான் யூசர்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அதனால அதிகமாக பாதிக்கப்படுறது இல்லை அப்படின்றாங்க ஓகேவா. தென் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஃபேஸ்புக் தான் மெயினான சேனலாக இருக்குது இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கோவிட்19 போகிறதுக்கு அப்படின்றாங்க. வாட்ஸ்அப் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை ஓகேவா. ஆனால் இது ப்ராப்ளமாக இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பிரேசில், இந்தோனேஷியா, இந்தியா, நைஜீரியா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி பார்ட்ஸ்லலாம் கொஞ்சம் பிகர் ப்ராப்ளமாக இருக்குதுன்றாங்க. இன்னொன்று இதுலனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை சரியாக நம்மளால் ட்ராக் பண்ண முடியல, ஏன்னா வந்து என் டு என் என்கிரிப்ட் இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து தப்பாக இதை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தெரிகிறது இல்லை ஓகேவா. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்புறம் இந்தியா எடுத்துட்டிங்க அப்படின்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன், ஹேட் ஸ்பீச், இதுக்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீரியஸ் ப்ராப்ளம்ஸாக இருக்குது அப்படின்றாங்க ஓகேவா. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிளைம்ஸ் ஓகேவா. என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது சில இன்டர்நேஷனல் பாடிஸையும் ஆட் பண்ணிக்கிறாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் WHO இப்படி சொன்னிச்சு, யுனைடட் நேஷன் இப்படி சொன்னிச்சு அப்படி சொல்லும்போது பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, வேமா இதை வந்து இன்னும் கொஞ்சம் கவனிக்கிறாங்க ஓகேவா. ஸோ கிளைம் பண்ணும்போது இந்த மாதிரி இதுலேயும் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அப்புறம் ஆத்தர் இதுக்கு என்ன வியூ கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட்19 அதிகமாக மிஸ்இன்ஃபர்மேஷன் பரவ ஆரம்பிச்சிருச்சு, அதுவும் முக்கியமாக இந்த பப்ளிக் ஃபிகர்ஸ் அதாவது பொலிட்டிஷியன்ஸ் கூட இதை என்கரேஜ் பண்ணுறாங்களா ஓகேவா, அதை பேக்கப் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்தியன் அத்தாரிட்டிஸ் வந்து கண்டிப்பாக இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனை டாப் டு டவுன் இன் மிஸ்இன்ஃபர்மேஷனை கட்டுப்படுத்தணும், அது முக்கியமாக கோவிட்19 பற்றினது அப்படி சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ டாப் டு டவுன் அப்படின்னா என்னென்னா, மேலே ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க தப்பா அப்படின்னா அது வேகமாக எல்லோரும் போய் பரவும் இல்லையா, ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றாங்க ஓகே.
தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பெலாரஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா பெலாரஸில் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு கருத்து எழுதியிருப்பார் ஓகேவா. ஸோ அது கவர்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மாறுபட்ட கருத்தாக இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ நம்ம பெலாரஸ் பற்றி பார்க்கலாம். பெலாரஸ் வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பில் கண்ட்ரி ஓகேவா. ஸோ யூரோப்பில் இருக்கிற ஒரு ஈஸ்டர்ன் ஏரியாவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. தென் இதுக்கு முன்னாடி இது என்ன சொல்லுவாங்கன்னா பெலோ ரஷ்யா அப்படிம்பாங்க ஓகேவா. இது வந்து ரஷ்யாவுடைய ஒரு பார்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் 1991 தான் என்ன ஆகிருக்குன்னா இதுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கும் ஓகேவா. இது வந்து த்ரீ ஸ்லேவிக் ரீஜனில் ஸ்மாலஸ்டான ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. ஒரு மூணு ரீஜன் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதை சேர்ந்தது தான் இந்த இது அப்படின்றாங்க. இது ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி ஓகேவா. அப்போ இது எந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக்ஸி அதுக்குள்ளே எது கூடயும் பார்டர் ஷேர் பண்ணல. பெலாரஸ் வந்து லேண்ட் லாக்டு கண்ட்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா. பெல் வந்து லேண்டில் தானே இருக்கும் கோவில் ஓகேவா. ஸோ வந்து இது வச்சுக்கலாம் ஓகே. லேண்ட் லாக்டு கண்ட்ரி. அதோட நார்த் வெஸ்ட்டில் வந்து லித்வனியாவும் லாட்டிவியாவும் இருக்குது ஓகேவா. அப்புறம் அதோடைய நார்த் அண்ட் ஈஸ்ட்டில் வந்து ரஷ்யா இருக்குது. ரஷ்யா வந்து ரொம்ப பெரிய பார்டர் ஷேர் பண்ணியிருக்குது. தென் சவுத்தில் உக்ரைன் இருக்குது. அப்புறம் வெஸ்ட்டில் வந்து போலண்ட் இருக்குது ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து இதோடைய பார்டரிங் கண்ட்ரி. முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இது லேண்ட் லாக்டு கண்ட்ரி ஓகேவா. அப்புறம் இதில் வந்து நைப்பர் ரிவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டினைப்பர் ரிவர் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நார்த் டு சவுத் ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறமா பிளாக் சீல போய் கலக்குது ஓகேவா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தென் இதோட நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொட்டாசியம் அப்படிங்கிறது வந்து பொட்டாஷா சால்ட் வந்து வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஓகேவா. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது பொட்டாசியம் சால்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். இது யார் வந்து டிஸ்கவர் எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மின்ஸ்கில் 1949 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா 21st century பொட்டாஷ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது இன்னும் வரைக்கும் ஹையாக இருக்குது அப்படின்றாங்க ஓகேவா. அப்புறமேட்டு பீட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதில் வேர்ல்டு லீடராக இருக்கிறாங்க பீட் ப்ரொடக்ஷனில். அப்புறமா இது எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா ப்ரிப்பேர்ட் மார்ஷஸ் ஆஃப் பெலாரஸ் ஓகே. ஸோ அந்த மார்ஷஸில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. தென் பீட் ரிசோர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபியூல் வந்து நம்ம தயாரிக்கலாம் ஓகேவா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. தென் மினரல்ஸ் மற்றது பார்த்திங்கன்னா சால்ட் லைம் ஸ்டோன் குவாட்ஸ். குவாட்ஸ் சாண்ட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லை கிளாஸ் மேக் பண்ண யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் டெபாசிட்ஸ் ஆஃப் கோல்டு டைமண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குன்றாங்க. அப்புறம் 1960s பெட்ரோலியம் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க இதோடைய சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்டில் ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி மினரல்ஸ் இருக்குது. மற்றபடி மற்ற மினரல்ஸோடைய ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஓகே நம்ம வந்து நம்மளுடைய ரா மெட்டீரியல் பேஸை நம்ம டெவலப் பண்ணலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா. ஸோ ரா மெட்டீரியல் பேஸ் வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் கூட இவங்க ரஷ்யாவை தான் நிறைய விஷயத்தில் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய எனர்ஜி ஃபாசில் ஃபியூல் ரெக்யூர்மெண்ட்ஸ் இதுக்காகலாம் ரஷ்யாவை தான் இவங்க இன்னும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க பெலாரஸ் ஓகேவா. அப்புறமா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது அமேசான் ஃப்ளிப்கார்ட் அவங்களுக்குலாம் வந்து சில ரூல்ஸ் வந்து கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி நம்ம அதில் பார்க்கலாம். ஃபேரான ப்ளே இருக்கணும் ட்ரேடில் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் இ காமர்ஸ் ரூல்ஸ் 2020 ஓகேவா. இது வந்து கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இதோட பர்பஸ் என்னென்னா இ காமர்ஸ் அப்படிங்கும்போது அதில் வந்து ஃபேரான ட்ரேட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா. இது என்னென்னா நம்ம டிஜிட்டல் நெட்ஒர்க் வழியாக என்ன ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் சரி எல்லா என்டிட்டியும் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஓகேவா. ஸோ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஆக்சுவலி இந்த ரூல்ஸ்க்கு அப்புறமேட்டும் இன்னும் ஃபேரான ட்ரேட் ப்ராக்டிஸ் இல்லாமல் அன்ஃபேராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வைட் ஸ்ப்ரெட்டான சீட்டிங் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இ காமர்ஸ் வந்து ஓகே இப்போ வந்து நம்ம இதை பற்றி சரிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இ காமர்ஸ் இப்போ அதிகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேக் டு பேக் இல்லைனா ஃப்ளாஷ் சேலில் வந்து ஈடுபடுறாங்க ஓகேவா. பேக் டு பேக் அப்படின்னா இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து செல்லர் இருப்பாங்க இ பிளாட்ஃபார்மில் ஓகேவா. ஆனால் அவங்க வந்து டேரெக்டாக இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணோன்னா அவங்க டேரெக்டாக நம்மளுக்கு ப்ராடக்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து வேறு ஒரு செல்லர் தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த செல்லரை வந்து கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கிறாங்களே அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு செல்லர் அவர் வந்து டேரெக்டாக நம்மளுடைய ரெக்யூர்மெண்ட்டை கொடுக்காம இன்னொரு செல்லர்கிட்டேருந்து வாங்கி நம்மக்கிட்ட கொடுக்கறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பேக் டு பேக் அப்படி சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா. ஆனால் அதனால் என்ன ஆகும்னா ஒரு ஃபேரான ப்ளே இருக்காது ஓகே. என்ன ஆகும் அப்படின்னா அப்போ கன்சூமருக்கான சாய்ஸஸ் வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்காது. இப்போ ரெண்டு செல்லர் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கான சாய்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ ஒருத்தர் தான் இருக்கிறாங்க அந்த ஒருத்தவங்க இன்னொருத்தவங்ககிட்ட போய் வாங்குறாங்க வாங்கி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேரான ப்ளே அங்கே இல்லைல்ல. அதனால் இது ஒன்று சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அதுக்கு வே ஃபார்வர்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு அமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. அமெண்ட்மெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க கன்சூமர் ப்ரொடெக்ஷன் இ காமர்ஸ் ரூல்ஸ் 2020. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போகுது அங்கே டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா. இன்னொன்று அன்ஃபேரான ட்ரேட் ப்ராக்டிஸ் வந்து இருக்கக்கூடாது அதை வந்து கர்வ் பண்ணணும் அப்படின்னு வந்து இவங்களோட இது ஓகேவா. ஸோ இதோட இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது 2019 ரூல்ஸ்க்கு கீழே ஒரு சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம வைக்கணும். அவர் வந்து ஒரு 24/7 கோஆர்டினேஷனில் அவர் எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவர் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக ரெசிடென்ட்
கிரீவியன்ஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம வைக்கணுன்றாங்க. ஏன்னா இப்போ வந்து கன்சூமருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு கிரீவியன்ஸ் ஆஃபீஸராக அவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு இ காமர்ஸ் என்டிட்டியும் என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா? யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் இவங்க கூட. ஓகே? ஸோ வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணின ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நம்பரை வந்து ஒவ்வொரு இப்போ நம்ம உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆர்டரில் ஒவ்வொரு ஆர்டர் அவங்க டெலிவரி பண்ணும்போதும் அதில் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் ஜென்யூனான இ பிளேயர்ஸ் என்டிட்டி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். டேரெக்டாகவே அவங்க நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கொடுக்காங்களா, இல்லை வேறு யாருக்கிட்டையாவது வாங்கி கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அதோடைய டேட், அதோடைய ஆரிஜின் அதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ வந்து கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின்லாம் இருந்தால் தான் ஃபேரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறமா இப்போ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னா, ஸோ அதோடைய டேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதனால் வந்து எக்ஸ்பைரியான ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சில இது கொடுத்துருக்குறாங்க. ஓகே? தென் இதுக்கு சில கிரிட்டிசிசம் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ சொல்லியிருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ்னால ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஐடி ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இன்டர்மீடியேட்டரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதனாலேயே நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஓவர் ரெகுலேஷன் பண்ணுறாங்கன்ற மாதிரி இப்போ டசில்ஸ் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே அந்த பிரச்சனை போயிட்டுருக்கும் போது, இப்போ இ காமர்ஸ்லேயும் கவர்மெண்ட் வந்து அதிகமாக தலையிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, லீகல் ஃபைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே? இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது கவர்மெண்ட்டில் நிறைய, அதாவது இ காமர்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய என்டிட்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அது நம்மளுடைய குரோத்தை ஜாப் கிரியேஷனாக பாதிக்கும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ப்ரப்போஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸை கிரிட்டிசிசம் பண்ணி இந்த ஆதர் எழுதியிருக்கிறார். ஓகேவா? அப்புறமா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க ஒரு கிரேட் லெஜண்ட். ஓகேவா? அவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பரசாலா பி பொன்னம்மாள். ஓகே? ஸோ இவங்க வந்து இறந்துட்டாங்க. இவங்க வந்து ஆக்சுவலி ஒரு கர்நாடிக் மியூசிஷியன். ஓகேவா? இவங்க வந்து 2006 திருவனந்தபுரத்தில் பத்மஸ்வாமி டெம்பிளில் நவராத்திரி அப்போ பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும், நிறையா செஞ்சுரிஸில் நிறையா வருஷக்கணக்காக நம்ம வந்து ஓல்டு ட்ரெடிஷன் அப்படின்னு பார்க்கும்போது விமனோட பெர்ஃபார்மன்ஸ் வெளியில் அவ்வளோ தூரத்துக்கு வராமலே இருக்கும். பட் அதை வந்து இவங்க பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதனால் இவங்க வந்து கர்நாடிக் மியூசிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தவங்க. இப்போ வந்து இவங்களை பற்றி பார்த்ததுனால இந்தியன் மியூசிக் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இந்தியன் மியூசிக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சப் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து ஹிந்துஸ்தானி மியூசிக், இன்னொன்று வந்து கர்நாடிக் மியூசிக். இவன் ஹரிபாலா வந்து அவருடைய 14th century புக்கில் என்ன எழுதியிருப்பார்னா, சங்கீத சுதாகரா அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ அதில் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் இருக்குது, கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ஹிந்துஸ்தானி அண்ட் கர்நாடிக் அப்படிங்கிறது வந்து எப்போ ரொம்ப வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகல் எம்பையர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ டெல்லியில், ஸோ அவங்களோட ரீஜனில் அந்த மரபுலேருந்து தான் வந்திருக்கும். இப்போ ஹிந்துஸ்தானி மியூசிக் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, பர்ஷியன், அரபிக் மியூசிஷியன்ஸ் அதெல்லாம் சேர்ந்த சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆனால் கர்நாடிக் அப்படின்னு பார்க்கும்போது அது ஓனாக அதுவே வந்து டெவலப் ஆகிறது. 1484 புரந்தர தாசா அப்படின்னு ஒருத்தர் வந்து பிறந்திருப்பார். ஓகே? ஸோ அவருக்கு அப்புறமா தான் கர்நாடிக் மியூசிக் அப்படிங்கிறதுல ஒரு பயங்கரமான டெவலப்மெண்ட் வந்திருக்கும். அதனால் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கர்நாடிக் மியூசிக்குடைய கர்நாடிக் சங்கீத பிதாமகா அப்படின்றது இவரை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்புறம் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு மூணு பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க, ட்ரைனிட்டி. அது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தியாகராஜா, தென் முத்துசாமி தீக்ஷிதர், தென் சியாம சாஸ்திரி. ஓகேவா? ஸோ அவங்க மூணு பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க. ஓகே? அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் ஏடியில் 1750 1850 வரைக்கும் திருவாரூரில் வந்து பிறந்தவங்க. ஓகேவா? அப்புறமா இவங்க வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கில் ரொம்ப கிரேட்டான இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பீத்தோவன், மொசாட், இவங்களுடைய கான்டெம்பரரிஸ். ஓகேவா? ஸோ வெஸ்டர்னில் அவங்க ஃபேமஸாக இருக்கும்போது கர்நாடிக்கில் இவங்க ஃபேமஸாக இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா கர்நாடிக் மியூசிக் பற்றினா ஒரு பெரிய லிட்ரரி ஒர்க், ஓகேவா, இம்பார்ட்டண்ட்டானது. அது யார் எழுதியிருப்பார்னா, 1904 சுப்பராம தீக்ஷிதர் எழுதியிருப்பார். அந்த புக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷினி. ஓகேவா? அந்த புக் நேம். அப்புறமா இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கர்நாடிக் மியூசிக் அப்படிங்கும்போது அது சில இன்ஸ்ட்ருமெண்ட் அது கூட யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வீணா, மிருதங்கம், தென் கட்டம், கஞ்ச்ரா, மோர்ஜிங், வேணு, வயலின், இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தானி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேப்லா, சரங்கி, சித்தார், சந்தூர், கிளாரினெட், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்னொன்று கர்நாடிக் மியூசிக்கோட லேர்னிங் ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து கீதம், இல்லைனா சிம்பிள் சாங்ஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா போக போக காம்ப்ளிகேட்டடான கிருத்தி. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கர்நாடிக் சிங்கரில் நம்ம வந்து சிங்கர் அப்படின்னு நம்ம ரெகனைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அரங்கேற்றம் வந்து பண்ணணும். இப்போ நம்ம எப்படி பரதநாட்டியத்தில் வந்து டெபியூட் இல்லைனா அரங்கேற்றம் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி அரங்கேற்றம் பண்ணால் நிறையா இயர்ஸ் எடுக்கும். ஓகேவா? ஸோ கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு ரொம்ப இயர்ஸ் எடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க.
தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா COVID-19 வேக்சின் குளோபல் ஆக்சஸ் அதாவது கோவேக்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா COVID-19 அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதுக்கான வேக்சின் ப்ரொடக்ஷனில் வேக்சின் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுல இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவங்க ஓகேவா. ஸோ COVID-19 பேண்டமிக்கோட ரெஸ்பான்ஸாக தான் லாஸ்ட் இயரில் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஏசிடி ஆக்சிலரேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தென் யூரோப்பியன் கமிஷன் ஃப்ரான்ஸ் ஓகே இவங்களாம் சேர்ந்து ஒரு குளோபல் லெவலில் கொலாபரேஷன் இருக்கணும். என்னென்னா COVID-19 டெஸ்ட் எடுக்கிறதுக்கான தென் வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து ஈக்விட்டபிள் ஆக்சஸில் ஓகேவா. ஈக்விட்டபிள் ஆக்சஸ்னால் எல்லாருக்கும் எந்த தேவை ரொம்ப அதிகமாக இருக்கோ ஸோ அவங்களுக்கு ஓகேவா. அப்புறமேட்டு அதோட ட்ரீட்மெண்ட் வேக்சின்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது குளோபல் கொலாபரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேர்ல்டு லெவலில் தொடங்கப்பட்ட ஒரு லார்ஜஸ்டான தென் மோஸ்ட் டைவர்சிஃபைடான ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இது ஓகேவா. இது வந்து யாரெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா காவி, அதுக்கப்புறமா இந்த கோயிலேஷன் ஃபார் எபிடமிக் ப்ரிப்பேர்னஸ் இனோவேஷன் அதாவது சிஇபிஐ, தென் WHO, அதுக்கப்புறமேட்டு கீ டெலிவரி பார்ட்னர். இப்போ வந்து வேக்சின்ஸ் இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களா அதோட கீ டெலிவரி பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் ஓகேவா. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்புறமா இப்போ இந்த டோசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி ஓகேவா, அது வந்து புவர் கண்ட்ரி ஹை கண்ட்ரி அப்படிலாம் பார்க்காம அந்த கண்ட்ரியோடைய 20 பாப்புலேஷனுக்கு ஓகேவா இந்தவங்க வந்து இந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க வேக்சின்ஸ் ஓகேவா. அப்புறமா அவங்களுக்கு வேக்சின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் டெலிவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் வேக்சின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது ஈஸிலி அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. தென் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கும்போது அது எப்படி ரீபில் பண்ணணும், அப்புறமா பேண்டமிக் அப்படிங்கும்போது அதை எப்படி நம்ம என் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களோட ஃபோக்கஸ் ஓகேவா. அப்புறமா இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேக்சின்ஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறமேட்டு அதை எப்படி நம்ம ஈக்குவலாக ஆக்சஸ் கொடுக்கலாம் எல்லாருக்கும் அப்படிங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இன்னொன்று COVID-19 வேக்சின் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா அப்போ நான் ரிசர்ச்சர் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்லாம் அங்கே இருக்கும்போது நம்ம ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அங்கே இருக்கும் ஓகேவா. அப்புறமா இவங்களோட இனிஷியல் எய்ம் என்னென்னா 2021 ஓகேவா அந்த இயர் எண்டுக்குள்ளே 2 பில்லியன் வேக்சின் டோசஸ் வந்து அவைலபிளாக நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது ஓகேவா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப வல்னரபிள் பீப்புளாக இருக்கிறாங்களோ தென் ஃப்ரண்ட் லைனில் ஹெல்த் கேர் ஒர்க்கர் இருக்கிறாங்களா டாக்டர்ஸ் நர்சஸ் தென் துப்புரவு பணியாளர்கள் ஸோ அவங்களெல்லாம் வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகம் இல்லை ஸோ அவங்களால கவர் பண்ணுற மாதிரி ஒரு இனிஷியல் எய்ம் ஓகேவா. அப்போ இவங்களோட எய்ம் என்னென்னா கோவேக்ஸோட 2021 2 பில்லியன் டோசஸ் வந்து கொடுக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது ஓகேவா. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸ்க்கும் நம்பர் ஆஃப் டோசஸ் அப்படிங்கிறத இவங்க அலோகேட் பண்ணுறாங்க. தென் கோவேக்ஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து கோவேக்ஸ் அப்படிங்கிற போது அதோட குளோபல் ப்ரொக்யூர்மெண்ட் மெக்கானிசம் ஓகேவா. நம்ம வந்து அங்கேருந்து வேக்சின்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுவோம்ல அந்த மெக்கானிசம். இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வேக்சின் கேண்டிடேட்ஸ் அவங்களாம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய இது ஓகேவா. அப்புறமா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரீஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்களோட பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகே. ஸோ நம்மளுக்கு தேவையான இதில் நம்ம சேஃபாக எஃபெக்டிவாக வேக்சின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் ஈஸிலி ஆக்சசபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ ஃபார் இவங்க வந்து 88 மில்லியன் கோவிட் வந்து 19 வேக்சின்ஸ் 131 பார்ட்டிசிபென்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. அதான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. தென் ஷார்ட் நியூஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகே. ஸோ தெலங்கானாக்கு ஹரிதா ஹாரம் ஓகே. ஸோ அது என்னன்னா தெலங்கானா கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம். இப்போ வந்து ட்ரீ கவர் வந்து அங்கே 24% இருக்குது, அது வந்து 33% அவங்களுடைய டோட்டல் ஸ்டேட்டோடைய ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீம் ஓகேவா. அப்போ வந்து 24%லேருந்து 33% ட்ரீ கவரேஜ் அதிகமாக்கிறதுக்கான இந்த ஸ்கீம் ஓகேவா. தெலங்கானாக்கு ஹரிதா ஹாரம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இன்னொன்று வந்து இந்த மியாவக்கி ஃபாரஸ்டேஷன் அப்படின்னா இது வந்து அர்பன் ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் ஓகேவா. நாட் அ ரூரல் ஃபாரஸ்ட், அர்பன் ஃபாரஸ்ட் ஓகேவா. இது யார் வந்து கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் போட்டானிஸ்ட், அவர் பேர் வந்து அகிரா மியாவக்கி சரியா. ஸோ அவரோட பேருக்கு கீழே தான் இதை வந்து நேம் பண்ணியிருப்பாங்க. அர்பன் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய கொஞ்சம் ஸ்பேன்லே ஃபார் எக்ஸாம்பிள் 20 to 30 இயர்க்குள்ளேயே அதோட ஸ்பேனில் நம்ம ட்ரீ வந்து கவர் க்ரோ பண்ணுறது தான் இதோட இது ஓகேவா. நேட்டிவ் ஸ்பீஷஸ் அதாவது ஒரு அர்பன் ஏரியாவுக்கு எது வந்து நேட்டிவான ஸ்பீஷஸ்ன்னு பார்த்து அது வந்து அதோட டாப் இப்போ ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ட்ரீயோட டாப்பில் மட்டும் சன்லைட் படுற மாதிரி பார்க்குறாங்க ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ட்ரீ வந்து இப்படி வளரும் ஓகேவா. இப்போது விட்டு வளராமல் அது ரொம்ப நீளமாக வளர்றதுனால அப்போ ட்ரீயோட கவரேஜ் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரீ வந்து அப்வேர்டாக வந்து வளரும், சைட் வைஸில் வளராமல் அப்வேர்டாக வளரும். அப்போ நம்மளுக்கு ட்ரீ கவரேஜ் வந்து அதிகமாக இருக்கும், க்ரீன் கவரேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. அப்போ நம்மளால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு டென்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பக்கத்தில் மரம் நட்டும் போது நம்மளுக்கு டென்சிட்டி வந்து 30 times அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதான் வந்து தி மியாவக்கி ஃபாரஸ்டேஷன். மியாவக்கி ஃபாரஸ்டேஷன்னா அர்பன் ஃபாரஸ்ட் ஓகே. இன்னொன்று வந்து ப்ராஜெக்ட் நோ ஃபியர் ஓகே. இது என்னன்னா ஹைதராபாத்லேயும் செகந்தராபாத்லேயும் தெலங்கானாவில் வந்து இதை இது பண்ணிட்டுறாங்க. அதாவது வைரல் ஃபீவர் அதை வந்து நம்ம எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட். ஆக்சுவலி இது வந்து COVID-19 மட்டும் இல்லாமல் வைரலில் நிறைய ஃபீவர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா வைரல் ஃபீவரையும் ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் நோ ஃபீவர். தென் YSR சேயுதா ஸ்கீம் ஃபார் ஆந்திர பிரதேஷ் ஓகே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 lakh விமன் ஓகே, அவங்க வந்து எஸ்சி எஸ்டி பிசி மைனாரிட்டி அவங்களாம் இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து 45 to 60 வயசு இருந்துச்சுன்னா அவங்களுடைய என்டர்பிரினர்ஷிப்புக்காக என்ன பண்ணுறாங்கன்னா
மணி கொடுக்குறாங்க, இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஓகேவா, வருஷத்துக்கு 18,750 ரூபா அப்படின்ட்டு 4 வருஷத்தில் 75,000 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேவா, அதனால் அவங்களோட பிஸ்னஸ் யூனிட்டை வந்து அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது என்னென்னா, விமன் வந்து ரொம்ப செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கணும், அது வந்து மைனாரிட்டியிலேருந்து வர்றவங்க ரொம்ப செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கணுங்கிறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம், ஆந்திர பிரதேஷோட ஒரு ஸ்கீம். ஓகேவா, அப்புறமா இது ரைத்து பந்து ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தெலங்கானா கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம். ஓகேவா, இது அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் ஸ்கீம். கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ் அவங்க மறுபடியும் ஏதாவது கடன் வலையில் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இயருக்கு 2 சீசனுக்கு, ஓகேவா, ஒரு ஒரு இயருங்கும் போது ராபி சீசனும் இருக்கும் காரிப் சீசனும் இருக்கும், ஒரு சீசனுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா 5,000 கொடுக்குறாங்க. ஓகேவா, ஒரு ஏக்கருக்கு ஒரு ஃபார்மருக்கு ஒரு சீசனுக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா, பெர் ஏக்கருக்கு 5,000 அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் அது 4,000 இருக்கும், இப்போ அது 5,000 அப்படின்னு ஆக்கியிருக்காங்க. இது வந்து ரைத்து பந்து ஸ்கீம். ஓகே, இது வந்து தெலங்கானாவுடைய ஒரு ஸ்கீம். ஓகேவா, ஃபார்மர்ஸ் வந்து மறுபடியும் டெப்ட் ட்ராப்பில் விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபார்மருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சீட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக, தென் ஃபெர்டிலைசருக்காக, அப்புறமேட்டு பெஸ்டிசைட்காக, லேபருக்காக, மற்றபடி என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இன்புட் வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ வந்து ஒவ்வொரு க்ராப் சீசன்லேயும் ஃபார்மருடைய சாய்ஸ் பொறுத்து இது கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ரைத் பந்து அப்படிங்கிறது தெலங்கானாவுடைய ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது மாதிரி ஒரு ஸ்கீம். ஓகேவா, தென் வந்து ஜிஎம் க்ராப் பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு பிளான்ட் இருக்குதுன்னா, ஸோ அந்த பிளான்ட்டால் ஏதோ ஒன்று தாங்க முடியல. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரப்பர் பிளான்ட்டே எடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து கேரளாவில் இருக்குது, அப்போது அதில் குளிர் வந்து ரொம்ப தாங்க முடியல, அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா அதிகமான விளைச்சல் கிடைக்க மாட்டுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஒரு டிஎன்ஏவை நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லை மாடிஃபை பண்ணோன்னா அந்த ட்ரீயால் குளிர் தாங்க முடியும்னு நம்ம பார்க்குறோம். பார்த்து அதுக்கு ஒரு புது கேரக்டர் தேவையான, நம்மளுக்கு டிசைரான கேரக்டரை நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி அதுக்குள்ளே வச்சிடறோம். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதால் கோல்டு வந்து தாங்க முடியல. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு எம்என்எஸ்ஓடிஜினை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால, அதோட காப்பீஸ் அதிகமாக அந்த பிளான்ட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுனால இதால் குளிர் தாங்க முடியும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த எம்என்எஸ்ஓடிஜின் இருக்குதுலே, அதாவது மேங்கனீஸ் கண்டெய்னிங் சூப்பர் ஆக்சைடு டைமியூட்டேஸ், இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஸ்மியூட்டேஸ் ஜீனை நம்ம வந்து கட் பண்ணி அது நிறைய காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த பிளான்ட்டில் வச்சிடுறோம். ஓகேவா, அப்போ அந்த ஜிஎம் ரப்பர் உருவாக்கிடுறோம். இது என்ன ஆகிடுதுன்னா, என்ன ஒரு கிளைமேட் கோல்டாக இருந்தாலும் இதனால் தாங்கிக்க முடியுது, நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகுது. ஓகே, ஸோ இதான் வந்து ஜிஎம் க்ராப். ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு ஜிஎம் க்ராப் இப்படி தான் தயாரிச்சிருக்கிறாங்களா, இந்த ரப்பர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேரளா தான் தயாரிச்சிருக்காங்களாம் கிடையாது, அசாமில் வந்து ஃபஸ்ட்டு இது தயாரிச்சிருப்பாங்க. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகே, இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே.